நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து படிச்சிருப்பீங்க, ஒரே ஆண்டில் பெற்ற இரண்டு பட்டங்களை வந்து அங்கீகரிக்க முடியாதுன்னு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கெட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஆகட்டும் அல்லது பிஜிடிஆர்பி டெட்டு தேர்வில் ஆகட்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த அகாடமிக்கில் வந்து 1 மந்த் 2 மந்த் வந்து கிராஸ் ஆனாலும் கூட நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டு பட்டங்கள் ஒரே கல்வியாண்டில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பும் இழந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு. நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆண்டில் இரண்டு பட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்றதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம், ரைட்டா? இது மே மாதம் 22ஆம் தேதி, இப்போ அதாவது இன்றைக்கி 23, நேற்று வந்து நியூஸ் பேப்பர். இதே மே மாதம் 2020 ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னென்னா ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஜிசி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2020 மே மாதம் வந்து செய்தி வந்திருக்கு, 26ஆம் தேதி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு, யூஜிசி ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்து ஒரு வருடம் கழித்து இந்த தீர்ப்பு இது வந்திருக்கு. அப்போ யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 2016 முன்னாடி நினைக்கிறேன், சரியா தெரியல, 2016 முன்னாடி வந்து ஒரே கல்வியாண்டில் இரண்டு பட்டங்கள் வந்து பெறலாம்ன்ற அந்த நடைமுறைகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டா? தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இரண்டு பட்டங்கள் வந்து எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஆகட்டும் டெட்டு தேர்வில் எதுவுமே வந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. யூஜிசி என்ன சொல்லியிருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகளை வந்து தொலைதூர கல்வி முறை மூலமாகவோ ஆன்லைன் முறையிலோ அல்லது பகுதி நேர முறை பார்ட் டைம் மூலமாக தொடரலாம் என பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி அறிவித்துள்ளது. இது குறித்தான விரிவான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என யூஜிசியின் செயலர் ரஜினி சைன கூறியுள்ளார் என்று ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி என்ன அப்படின்னா, இது வந்து அனுமதிக்கலாம், அதாவது ரெகுலரில் படிக்கிறவங்க ரெகுலரில் படிச்சுட்டே அவங்க ஆன்லைன்லேயோ அல்லது தொலைத்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ பார்ட் டைம் மூலமாக இன்னொரு பட்டமும் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நீங்கள் இப்படி படிச்சு பாருங்க. இது குறித்தான விரிவான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் சொல்லி 2020 சொன்னாங்க. ஆனால் 2021 மே மாதம் வரைக்கும் இது வந்துக்கான எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அவங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ கொரோனா டைம்ன்றதுனால இது பற்றின அவங்க எந்த ஒரு இதுவுமே வந்து முன்னெடுப்பும் எடுத்துக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, பல்கலைக்கழகத்துக்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டதுக்கு அப்புறம் வந்து இதுக்கான முறையான அறிவிப்பு வந்து வெளியிடப்படும்ன்ற மாதிரி தான் வந்து அறிக்கையில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்டா? பட் வந்து கொரோனா டைம்ன்றதுனால எந்த ஒரு கருத்து கணிப்பும் அவங்க கேட்ட மாதிரி தெரியல, இதுக்கான ஒப்புதலும் கொடுக்கல. கோர்ட்டோட தீர்ப்பை வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அனுமதிக்காத வரை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அவங்க அனுமதிச்சாங்கன்னா நீங்கள் அனுமதிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ யூஜிசி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. அப்போ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா இரண்டு பட்டங்கள் பெற்றவங்க எல்லாருக்குமே வந்து பதவி உயர்வு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தொலைதூர கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. ரெகுலரில் முடிச்சிருப்பாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு டிகிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து கூடிய விரைவில் யூஜிசி வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா பேண்டமிக்லாம் முடிஞ்சது அப்படின்னா இரண்டு பட்டங்கள் செல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் டெட்டு பிஜிடி ஆகும் அனைத்து போட்டித் தேர்வுகளுமே இரண்டு பட்டங்கள் என்பது செல்லும், பதவி உயர்வுகளும் செல்லும். பட் அறிவிப்பு வருமானதை நம்மளால் சொல்ல முடியாது. யூஜிசி வந்து ஒப்புதல் கொடுத்து அதுக்கான இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்டா? ரைட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தரப்பில் எதிர்ப்புகளும் இருக்குது. கோர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தொலைதூர கல்வியில் படிக்கிறவங்க வந்து இப்போ ரெகுலரில் படிக்கிற அளவுக்கு வந்து ஆசிரியர் பணிக்கு அந்தளவுக்கு வந்து அவங்க குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. ஆசிரியர் பணின்றது மற்ற பணியை விட வேறு, இது வந்து டிஃப்ரெண்ட்டான பணி, இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா குவாலிஃபை இருக்கணுன்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் தரப்பில் வந்து இரண்டு பட்டங்கள் பெறுவது வந்து எதிர்ப்பும் இருக்குது, சில இடத்துல வந்து ஆதரவு இருக்குது. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். பார்க்கல என்ன நடக்குதுன்றது, இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான முடிவுகள் நமக்கு வந்து தெரியும் அப்படின்றத நம்ம நம்பலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.